பிரேயர் சொல்லி ஆரம்பிச்சிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சல தடாகயா சக்ஷுரோன் மிலிதம் கேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தினாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யதாதே சதாரிணே. ஜெய ஸ்ரீ சைதன்யா பிரபோ நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா இருக்கிறதா? இருக்கு மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கிறேன், பாருங்க. அத்தியாயம் 2, பகவத்கீதையின் சுருக்கம், கீதையின் சாராம்சம். இந்த சாப்டர் 2 பகவத்கீதையின் சாராம்சம்னு சொல்றாங்க. ஸோ பகவத்கீதையில இருக்கிற அத்தனை விஷயங்களையுமே வந்து இந்த செகண்ட் சாப்டர்ல நம்மளுக்கு பகவான் வந்து விளக்கமா சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தர் இஸ்கான் மங்களூருக்கு நம்முடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துவிட்டு இந்த செஷனுக்கு செல்லலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். நம்ம அத்தியாயம் 1 நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க. இரக்கம், இன்பமின்மை, பாவச்செயல், குடும்ப பாரம்பரியம், இருமணம். இந்த 5 ரீசனை சொல்லி அர்ஜுனர் வந்து என்ன சொல்றாரு, நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு இந்த 5 ரீசனையும் காரணங்களா சொல்றாரு பகவான் கிட்ட அப்படிங்கறத நம்ம நேத்து விளக்கமா பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கிறதா? ஓகே, அர்ஜுனனுடைய ஆட்சேபனைகளுக்கு கிருஷ்ணருடைய தீர்வுகள் என்ன சொன்னாரு அவரு? அர்ஜுனன் ஏன் போராட விரும்பவில்லை அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ரீசன் இரக்கம்னு சொன்னாரு. என்னுடைய உறவினர்களை, என்னுடைய நண்பர்களை, என்னுடைய குருமார்களை, என்னுடைய ஆச்சாரியர்களை நான் எப்படி கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். நான் அப்படிங்கிறது வந்து இந்த உடல் அல்ல. அப்படின்னா நான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த செகண்ட் சாப்டர் படிக்கும் போது நம்ம இத்தனை நாள் நம்ம என்னன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அப்படியே தலைகீழாக வேற ஒரு கருத்தை வந்து பகவான் நம்மளுக்கு விளக்கமா சொல்ல போறாரு. அப்படின்னா நான் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, அப்படின்னா நம்ம யாரு அப்படின்னா நாம் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்ல போறாரு. சோ
செகண்ட்ல இன்பமின்மை. இந்த உறவினர்களை எல்லாம் கொன்றுவிட்டால் எனக்கு அது சொர்க்கமே கிடைத்தாலும் சரி, இந்த மூ உலகமும் கிடைத்தாலும் சரி, அதில் வந்து எனக்கு வந்து எந்த இன்பமும் கிடைக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ பகவான் என்ன சொல்றாரு, நீ வந்து போர் செய்யணும் கண்டிப்பா, அந்த போரில் நீ வந்து இறந்துட்ட அப்படின்னா நீ சொர்க்கத்துக்கு போவ. ஏன்னா வந்து போரில் வந்து மாண்ட வீரர்கள் வந்து நேராக வந்து அவங்களுக்கு சொர்க்கவாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நேராக வந்து அவங்க சொர்க்கத்தை அவங்க பாவ புண்ணிய கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நேரா வந்து அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால நீ போர்ல இறந்துட்டேன்னா நேரா சொர்க்கத்துக்கு போவ, இல்ல போர்ல ஜெயிச்சுட்டேன்னா உனக்கு அரச வாழ்வு, நீ ராஜ்யத்தை ஆள போகிறாய். இதுல நீ இன்பம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னே கூட வந்து கிண்டலா கூட பகவான் வந்து சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது பாவ செயல், நான் இவங்களை எல்லாம் கொள்கிறா எனக்கு பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனர் பகவான் கிட்ட. அப்ப பகவான் என்ன சொல்றாரு, நீ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையுமே வந்து பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டால் நம்ம செய்யற செயல்கள்ல வந்து பாவமும் வரும் புண்ணியமும் வரும். நம்ம வந்து மகாத்மாக்கள் கிடையாது பாவம் செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு. நம்ம அறிந்தோ அறியாமலோ நிறைய செயல்கள், பாவ செயல்கள் புண்ணிய செயல்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த செயல்களை வந்து பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டு செய்தால் அந்த செயல்களின் விளைவுகள் நம்மை வந்து சேராது, அதனால உனக்கு வந்து பாவம்ங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ வந்து போரிட தயாராகு அப்படின்னு சொல்றாரு. நாலாவது இருமனம். இருமனம் அப்படின்னா இன்டெசிஷன், டெசிஷன் எடுக்க முடியாம தடுமாறுறாரு. ஸோ நம்மளுக்கும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இந்த சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், இதை இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பல கிளைகள் அந்த எண்ணங்கள், ஸோ அந்த மாதிரி வந்து இதுவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஸோ திடமான உறுதியுடன் போக்கஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறாரு. திடமான உறுதியுடன் கிருஷ்ணருக்கு சேவை செய்யுங்கள், அவருக்கு சேவை செய்தால் பக்தி தொண்டு செய்வதே நம்முடைய வாழ்வின் நோக்கம். ஸோ அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன, பக்தி செய்வது. ஸோ இதெல்லாம் வந்து பகவானே சொல்றாரு நீ போர் புரி அப்படின்னு. பகவானே சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன வேணும் இல்லைங்களா. அதனால பகவான் என்ன சொல்றாரோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதோ அதை வந்து நம்ம செய்வதில் வந்து தவறேதும் இல்லை. இப்ப வந்து கார்கில் போர் நடந்தது, அந்த பகுதியில இருக்கிற போர் வீரர்கள் வந்து ஐயையோ நான் வந்து எதிரி நாட்டு வீரர்களை வந்து நான் கொல்ல மாட்டேன், இது வந்து பாவம் அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து கடமையில் தவறியவர்கள் ஆகிவிடுவார்கள். கடமையில் தவறிவிட்டால் அவர்களுக்கு பாவம் வந்து சேரும். அதுக்கு பதிலாக அவர்களுடைய மேலதிகாரிகள் சொல்கின்றபடி அந்த போரை வந்து ஈடுபட்டு உள்ளே நம்முடைய நாட்டுக்கு உள்ளே நுழைகின்ற அந்த எதிரிகளை கொன்றால் அவர்கள் வந்து அந்த போரில் வந்து வெற்றி அடைந்தால் ஓகே, இல்ல வீர மரணம் அடைந்தால் நேராக சொர்க்கம் போவார்கள். சோ எப்பவுமே வந்து இருமனம் இருக்கக்கூடாது. சிதாதிர் முனி, சிதாதிர் முனி அப்படின்னா என்ன, ஒரு முனிவரோட பேரா அப்படின்னா இல்ல. யார் வந்து சாஸ்திரம் சொல்லுகின்றபடி எல்லா ஆசைகளையும் துறந்து புலன்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து கொண்டு பகவானுடைய சேவையில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் வந்து எல்லோருமே வந்து சிதாதிர் முனி அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். ஸோ அவர்களுடைய மனசு எப்போவுமே வந்து ஒரு டிவைனிட்டிலேயே இருக்கும், தெய்வீகமானதாக இருக்கும். அவர்களுக்கு வந்து டுவாலிட்டிஸ் கிடையாது, இன்பம் துன்பம் பகல் இரவு மானம் அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையுமே வந்து அவங்க பேலன்ஸ்டா தான் வச்சிருப்பாங்க. அவங்களை வந்து என்ன சொல்றது, பகவானுடைய நினைப்பிலேயே இருப்பாங்க. அவங்களை வந்து இந்த பௌதீக காரணங்கள் எதுவுமே வந்து பாதிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்கள், அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எல்லாருமே வந்து சிதாதிர்மி தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா நம்முடைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இந்த மாதிரி நிறைய ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், இந்த மாதிரி பெரியவா அவங்களை எல்லாமே வந்து அந்த மாதிரி இருந்த சிதாதிர்முனிகள் தான். ஸோ அடுத்தது குடும்ப பாரம்பரியம் சிதைந்து போகுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த குடும்ப பாரம்பரியம் சிதைந்து போகாது அர்ஜுனா, நீ வந்து ஒரு ராஜ்யத்தை ஆழ்ந்தா
அந்த ராஜ்யத்தில் வந்து நீ வந்து தர்மத்தை நிலைநாட்டலாம். உங்களுக்கு நேத்தே சொன்ன குடும்ப பாரம்பரியம் எப்படி அழிந்து போகும் அப்படின்னு ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த குடும்ப தலைவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து அந்த போர்ல வந்து ஈடுபடுவார்கள். அப்போ வந்து அவர்கள் கொல்லப்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி அவர்கள் கொல்லப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கிற இளைஞர்களை வழிநடத்தி செல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டில இருக்கிற பெண்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும். சோ அப்போ வந்து சுதந்திரம் மிகுந்தவர்களாகி அவர்கள் வந்து தவறுகள் பல செய்வதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால வந்து அன்வான்ட் பாப்புலேஷன் என்று சொல்லப்படுகிற வர்ணசங்கரா ஏற்பட வருவதற்கு வந்து காரணங்கள் நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் செய்வதனால அந்த மாதிரி ஏற்படுவதற்கு நான் ஒரு காரணமா இருக்கக்கூடாது பகவானே கிருஷ்ணரே ஜனார்தனரே அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அப்ப பகவான் சொல்றாரு, இல்ல அர்ஜுனா, நீ வந்து ராஜ்யத்தை ஆண்டால் அங்க வந்து நீ தர்மத்தை நிலைநாட்ட முடியும், வர்ணசங்கரா ஏற்படாமல் நீ தடுக்க முடியும், நீ வந்து ஒரு நல்லாட்சியை தர முடியும், அதனால எழுந்து போரிட தயாராகு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த செகண்ட் சாப்டர்ல உங்களுக்கு வந்து இந்த என்னோட இதுல வந்து ஃபுல் ஸ்கிரீன் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து உங்களோட லேப்டாப்லயோ இல்ல மொபைல்லயோ நீங்க வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்ப்பன்யதோஷோ பகத ஸ்வபாவக ருத்வாமி த்வாம் தர்ம சம்மூடசேதா யச்ரேயஸ்யா நிஷிதம் ப்ரோஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் த்வாம் ப்ரபன்னம். இங்க என்ன சொல்றாரு பகவான் அப்படின்னா, தற்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளையெல்லாம் இழந்து விட்டேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான், அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. சோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்லாம் வந்து ரெண்டு பேரும் எந்த மாதிரி நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இதுலதான் இருந்தாங்க பகவானும் அர்ஜுனரும். இப்போ என்ன சொல்றாரு, நான் உம்மிடம் சரணடைந்த சீடன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ குரு சீடன் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ என்ன சொல்றாரு, என்னுடைய கடமை எது, ஒரு சத்திரியன்னா ஆனா என்னுடைய கடமை எதுன்னு எனக்கு குழப்பமா இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ கருமித்தனமான பலவீனத்தால் என்னுடைய மனசு வந்து ரொம்ப பலவீனம் அடைஞ்சு இருக்குது. அந்த மாதிரி பலவீனத்துல இருக்கிறதுனால என்னுடைய இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன். ஆக்சுவலா அர்ஜுனர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மிகப்பெரிய பலசாலி வலிமையானவர், மிகச்சிறந்த போர் வீரர். பகவான் வந்து சிவபெருமான் கூடவே வந்து போரிட்டு வந்து வென்றிருக்கிறார். சோ இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து அவர் நிறைய சான்றிதழ்கள் வாங்கியிருக்கிறார். அவர் வந்து இருட்டிலும் கூட வந்து குறி தவறாமல் வில்ல எய்வதற்கு நிறைய வந்து பயிற்சி எடுத்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து ரைட் ஹேண்ட்ல மட்டும்தான் எழுதுவோம், சில பேர் வந்து லெப்ட் ஹேண்ட்ல மட்டும்தான் எழுதுவாங்க. இவர் வந்து சில குழந்தை சில பேருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும், ரெண்டு கையிலையும் எழுதுற குவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி அர்ஜுனருக்கு ரெண்டு கைகளாலும் போர் புரியக்கூடிய திறமை பெற்றவர். இப்படிப்பட்ட பலசாலி என்ன சொல்றார், நான் என்னுடைய இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன், அந்த கம்பேஷன்னால, இரக்கத்தினால தன்னுடைய உறவினர்களை எல்லாம் கொல்ல வேண்டுமா அப்படிங்கிற அந்த இரக்கத்தினால. சோ என்னுடைய அவருடைய கடமையை பற்றி குழப்பமடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவருடைய கடமை என்ன, அவர் யாரு, சத்திரியர். சத்திரியன்னா போர் வீரன். போர் வீரனுக்கு என்ன கடமை, ஒரு நாடு வந்து ஆபத்தில் இருக்கும் போது போர் புரிந்து எதிரிகளை வென்று நாட்டையும் மக்களையும் காக்க வேண்டும். ஆனா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் போர் செய்ய மாட்டேன் கிருஷ்ணா, நான் காட்டுக்கு போய் தவம் பண்றேன் அப்படிங்கிறாரு. காட்டுக்கு போய் தவம் பண்றது அப்படிங்கிறது சன்னியாசிகளுடைய கடமை. சத்திரியர்கள் வந்து சத்திரிய கடமையை மட்டும்தான் செய்யணும், சன்னியாசிகள் அவர்களுடைய கடமையை செய்யணும், ரெண்டு பேரும் மாத்தி செய்யக்கூடாது. சோ அந்த மாதிரி செஞ்சா அவது வந்து பாவம், அது வந்து சரி வராது அப்படின்னு பகவான் சொல்றாரு.
நீ உன்னோட கடமையில சில பல குற்றங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கவுங்க கடமைய பிரிஸ்கிரைப்ட் டியூட்டிஸ், விதிக்கப்பட்ட கடமைகள். இப்போ ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னா அவருக்கு என்ன டியூட்டிஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? சம்பாதிக்கணும், பிள்ளைகளை குழந்தை மனைவியை பெற்றோரை காக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம். அதே மாதிரி ஒரு குடும்ப தலைவி அப்படின்னா அவங்களுக்கு என்ன கடமை அப்படிங்கிறது தெரியும், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து மக்களை நல்ல வழியில் நடத்தி அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அதே மாதிரி விதிக்கப்பட்ட கடமைகள், ஒரு சத்திரியருக்கு என்ன கடமைகள், பிராமணருக்கு என்ன கடமைகள் அப்படிங்கிறது எல்லாமே, ஒரு வைஷ்யருக்கு ஒரு சூத்திரருக்கு அப்படின்னு விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு. அவங்கவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரவர்களே செய்ய வேண்டும் அப்படின்னு இங்க பகவான் வந்து வலியுறுத்துறாரு. இப்போ அர்ஜுனர் என்ன சொல்றாரு, என்னுடைய கடமை எதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு வந்து நான் ரொம்ப குழப்பமா இருக்கேன், சோ எனக்கு எது நல்லது அப்படிங்கறதே எனக்கு தெரியல, அதை பத்தி நீங்க எனக்கு தெளிவா சொல்லுங்க, இப்ப நான் உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் வந்து அர்ஜுனரே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் பகவான் வந்து எதுவுமே பதிலே சொல்லல. சோ என் தயவு செஞ்சு எனக்கு எனக்கு எது நல்லது அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு இங்க கேட்டுக்கிறாரு. மாதாஜி உங்க ஃபேஸ் தெரியல சரியா? தெரியலையா? இப்போ தெரியறதா மாதாஜி? இல்ல இல்ல இல்ல, இன்னும் தெரியல, இன்னும் கீழே இறக்கிக்கோங்க. இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல. இப்ப கரெக்டா இருக்கு இப்ப மாதாஜி? ஓகே சரி. கிருஷ்ணர் யார், கிருஷ்ணர் என்பவர் யார் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த பிக்சர்ல தூரத்துல ஒரு காடு, அந்த காட்டுல எங்கேயோ ஒரு மரம் ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம பாக்குறோம். அப்ப வந்து ரொம்ப சின்னதா ஒரு புள்ளியாதான் அந்த மரம் தெரியும். ரொம்ப பக்கத்துல போய் பார்க்கும் போதுதான் அந்த மரமும் அந்த மரத்திலே இருக்கிற ஒரு கிளியும் தெரியும். சோ ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியாது. சோ நம்முடைய பார்வை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய எல்லா புலன்களுமே, பார்வை மட்டும் கிடையாது, எல்லா புலன்களுமே வந்து குறைபாடு உடைய புலன்கள். சோ நம்ம வந்து ஏன் கண்ணாடி போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், பார்வை மங்கி கொண்டே வருகிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறோம். சோ அப்போ நம்மளுடைய புலன்கள் வந்து என்ன பண்ணது, குறைபாடு இருக்கிறது. சோ இந்த மாதிரி குறைபாடு உள்ள அந்த புலன்களை வைத்து கொண்டு நாம வந்து சரியாக எதையுமே வந்து கணிக்க முடியாது. சோ நம் பார்வை பூரணமாக இருக்கும் போது நாம் பார்ப்பது சரியாக இருக்கும், புலப்படும். நம்ம பார்வை சரியாக இல்லாத போது நம்முடைய பார்க்கும் திறனால நம்ம அது வந்து தப்பாதான் வந்து புரிஞ்சுக்குவோம். இங்க பாருங்க பகவான் எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். இங்க வந்து பகவான் அப்படிங்கறதுக்கு பராசர முனிவர், பராசர முனிவர் யார் அப்படின்னா, வேதவியாசரோட அப்பா. வேதவியாசர் அப்படிங்கிறது யாருன்னு தெரியும், வேதங்களை தொகுத்தவர் இல்லைங்களா? சோ அவருடைய அப்பா. அவர் வந்து பகவான் அப்படிங்கிற அந்த பொருள், அந்த பேர் வந்து பகவானுக்கு கொடுக்கறாரு. ஏன் கொடுக்கறாரு அப்படின்னா, பகவான் வந்து பூரணமானவர். எப்படி பூரணமானவர்? அவர் வந்து ஆறு ஓபலன்சஸ், ஐஸ்வர்யங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அழகு, அறிவு, ஞானம், வலிமை, துறவு, இந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள் நிரம்பியவர். இப்போ நம்ம கிட்ட 10 ரூபாய் இருக்கு, அதை வந்து 5 ரூபாய் யாருக்காவது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட மீதி 5 ரூபாய் தான் இருக்கும். ஆனா பகவான் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் எடுக்க 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 அது வந்து பூரணமாகவே இருக்கும். அவருடைய எல்லா ஓபலன்சஸுமே, அவருடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே பூரணமானது, குறையவே குறையாது. அதனாலதான் அவர் வந்து பராசரர் வந்து பகவான் அப்படின்னு அவருக்கு வந்து சொல்றாரு. அந்த பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சூரியனுக்கு ஒப்பிடலாம். சூரியன் அப்படின்னா சூரியனுடைய அந்த கதிர்கள் வந்து ஜோதி இல்லைங்களா? சோ அந்த உள்ள இருக்கிற அந்த ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பரமாத்மா. பரமாத்மா வந்து நம்மளுடைய எல்லோருடைய மனத்திலுமே வந்து இருக்கிறாரு. நம்மளுடைய ஆத்மாவுக்கு பக்கத்துல பரமாத்மா இருக்கிறாரு. அப்புறம் நடுவுல இருக்கிற அந்த டிஸ்க் தான் வந்து நம்ம பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பகவான் வந்து மூன்று நிலைகளில் இருக்கிறார், பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படிங்கிற மூன்று நிலைகள். இதை வந்து பின்னாடி போற சாப்டர்ஸ்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க.
சோ இங்க வந்து பகவான் அப்படிங்கிறதுக்கு மூணு சொன்னோம். இப்ப நான் வந்து ஆறு ஆப்புலன்சஸ் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப பூரணமானவர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இப்ப வந்து உலக அழகி போட்டி நடக்கிறது சரிங்களா, அந்த அழகி போட்டி இந்த வருஷம் ஜெயிக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே அழகு அவர்கள் கிட்ட இருக்குமா? டிவோட்டீஸ் உங்ககிட்டதான் கேக்குறேன், இருக்குமா? இருக்காது மாதாஜி. தோல் எல்லாம் சுருங்கி அவருடைய அழகு வந்து குறைந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரிதான் வந்து இப்ப வந்து ஒரு பத்திரிகை இருக்கு, அதுல வந்து உலக பணக்காரர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்க சரிங்களா. இந்த வருஷம் இருக்கிறவரே உலக பணக்காரர்கள்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாரோ அவரே வந்து எல்லா வருஷமும் வந்து அந்த பணக்காரர்கள் லிஸ்ட்ல இருக்கிறாரா? இருக்க மாட்டார். இருக்க மாட்டார் இல்லைங்களா. ஒவ்வொரு வருஷமும் அது மாறிக்கொண்டே இருக்கும். சோ அதே மாதிரிதான் எல்லாமே வலிமையாகட்டும் அழகாகட்டும் எல்லாமே. சோ மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர் முகமது அலி சரிங்களா, அவர் வந்து எப்படி இருந்தார், எப்படி அவர் வந்து ஒரே ஒரு குத்துல எதிரியை வந்து நாக் அவுட் பண்ணிடுவார், அந்த மாதிரி பலசாலியாக இருந்தவர். வயசு ஆக ஆக என்ன ஆனார் அப்படின்னா, அவர் வந்து பாரிச நோயால அதாவது பாரலிசிஸ் அந்த மாதிரி ஒரு நோய் வந்து கடைசியில வந்து அவருக்கு அவருடைய வலிமை எல்லாம் குறைந்து விட்டது. ஸோ நம்ம வந்து பௌதீகத்தில் இருக்கிற இந்த கண்டிஷன்டு சோல்ஸ் வந்து நமக்கு வந்து எதுவா இருந்தாலும் வந்து அது அப்படியே இருக்காது, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆனால் பகவான் அப்படிப்பட்டவர் கிடையாது. பகவான் வந்து ஆன்மீகமானவர், அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எதுவுமே குறையாது, அப்படியே தான் இருக்கும். அவருடைய சக்திகளை அவருடைய ஐஸ்வர்யங்களை நாம் கணக்கிடவே முடியாது, கற்பனையும் பண்ணி பார்க்க முடியாது. சோ அந்த மாதிரி ஆனவர். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அவரை பகவான் அப்படின்னு சொல்றோம், பூரணமானவர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட பகவான் அந்த பகவானுக்கு வந்து யாரோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. எனக்கு அப்படி ஃப்ளோ அப்படி ஸ்டாப் ஆயிடுறது. பகவான் வந்து குருச்சேத்திர போர் நடக்கும்போது அவருக்கு வந்து 125 வயது. எந்த படத்துலயாவது எந்த பிக்சர்லயாவது வயசான கிருஷ்ணரோட படத்தை பார்த்திருக்கீங்களா நீங்க யாராவது? ஏன்னா அவருக்கு வயசே ஆகாது, அவர் என்னைக்குமே இளமையாவே இருப்பாரு. அந்த மாதிரியானவர். அப்ப இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பூரணமானவர் அப்படின்னா என்ன, பகவான் அவரை நாம ஏன் சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அத விளக்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுப்பேன். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன பார்க்கலாம், தேஹி நோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்தேர் தீரஸ்தத்ர ந முக்யதி. தேகத்தை உடையவனின் உடல் சிறு வயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கிறோம் சின்ன குழந்தை, அப்புறம் அந்த குழந்தை வளருது, வளர்ந்து வாலிபனாகுது, அப்புறமா வந்து வயசாகுது, வயசாகி கடைசியில மரணம் ஏற்படுகிறது, பிறப்பு இறப்பு இல்லைங்களா, முதுமை, அப்புறம் முதுமைக்கு அப்புறம் நோய் எல்லாம் வரும். சோ ஜன்ம மிருத்தி ஜராவியாதி. சோ இந்த நாளுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மனித பிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த நாளையுமே நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த நாளும் தான் பெரிய பிரச்சனை, நம்ம வந்து இதிலிருந்துதான் தப்பித்து போக வேண்டும். சோ மாமியார் மருமக பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை, இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. சோ எது பெரிய பிரச்சனை, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி தான் பெரிய பிரச்சனை. சோ இங்க இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தேகத்தை உடையவனின் உடல், நம்ம இந்த பூமியில ஒரு பிறப்பு எடுத்துட்டோம், நம்மளுக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருச்சு. சோ அந்த உடம்பு என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வளர்கிறது, சிறுவயதாகிறது, அப்புறம் யவ்வனத்துக்கு வருகிறது, யவ்வனம்னா இளமை, அப்புறம் வந்து முதுமை, அப்புறம் என்ன ஆகுறது,
மரணம். சோ இதை எல்லாமே கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுல எதுல இருந்தாவது நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. சோ அதே மாதிரிதான் ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. சோ நம்ம இறக்குறோம், நான் இந்த உடலை வந்து விட்டுடுறேன், நான் என் மரணம் அடைந்து விடுகிறேன் அப்படின்னா இந்த உடம்பு தான் வந்து இறக்கிறது. அந்த மனசுக்குள்ள இருக்கிற ஆத்மா என்ன ஆகிறது அப்படின்னா வேறு ஒரு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் டிவோட்டிஸ். நம்முடைய இந்த உடல் மட்டும்தான் வந்து இறந்து விடுகிறது. நம்ம எப்ப இறக்குறோமோ அப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியேறி பகவான் கிட்ட போகும். பகவான் கிட்ட போனதுக்கு அப்புறமா எப்போ சரியான நேரமோ அத பகவான் கணிச்சு பாவ புண்ணியங்களை எல்லாம் சரி பார்த்து நமக்கு எந்த விதமான உடலை பகவான் தருவார், சோ அந்த உடலுக்குள்ள அந்த ஆத்மா போய் சேரும். சோ இப்போ இந்த இந்த மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆத்மா மரணத்தின் போது வேறு ஒரு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இறப்பின் இறந்துட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இறந்ததுக்கு அப்புறம்தான் இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு. அப்போ ஞானிகள் யோகிகள் இவங்க எல்லாமே நிதான புத்தி உடையவர்கள். அவர்கள் வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதற்காக வந்து அவங்க வந்து கலங்க மாட்டார்கள், வருத்தப்பட மாட்டார்கள். அதனால் அர்ஜுனனே நீயும் வந்து இவர்களை எல்லாம் கொன்று விட்டால் இவர்கள் இறந்து போவார்கள்னு நீ கலங்காதே, நீ சந்தோஷப்படணும். ஏன்னா இவங்க எல்லாம் பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் இவங்க எல்லாம் வந்து வயசாயிடுச்சு, இவங்களை வந்து நீ கொன்னுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வேறொரு புதுமையான புத்துணர்ச்சியான இளமையான பாடி கிடைக்கலாம், அதனால அதுக்காக நீ சந்தோஷத்தா படணும் அப்படின்னு பகவான் வந்து விளக்குறாரு. அடுத்த ஸ்லோகத்துல நைனம் சித்தந்தி ஹஸ்திராணி நைனம் தகதி பாவக நச்சைனம் க்ளேதயந்தியாவோ நசோயிசயதி மாருதக. இப்போ ஆத்மா அப்படிங்கறத பத்தி நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம். நம்ம மனசுல ஆத்மா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப ஆத்மாவினுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன, அது என்னென்ன கேரக்டர், அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். இனி வருகின்ற ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்க போறோம். சோ இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல ரெண்டு பறவைகள் இருக்கு. ரெண்டு பறவைகள்ல இந்த ஒரு பறவை வந்து பழங்களை வந்து சுவைத்து கொண்டிருக்கிறது. ஒரு பறவை வந்து சுவைத்து கொண்டிருக்கிற பழங்களை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பழங்களை சுவைத்து கொண்டிருக்கிற பறவை தான் நம்ம மனசுல இருக்கிற நம்மளுடைய ஆத்மா. அப்போ பக்கத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது பகவான் அப்படின்னு சொல்ற பரமாத்மா, பரமாத்மா சரிங்களா. அந்த பரமாத்மா என்ன பண்றாரு, இந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிற பறவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பறவை சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஆத்மா பறவை என்ன பண்ணுது, சோல் அண்ட் சூப்பர் சோல். ஆத்மானா சோல், பரமாத்மானா சூப்பர் சோல். அந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிற பறவை ஒவ்வொரு பழமாக சுவைத்து கொண்டிருக்கிறது. இது புளிக்குது, இது இனிக்குது. அந்த பழங்கள் வந்து எதுக்கு கம்பேர் பண்றோம்னா, இந்த பௌதீக வாழ்க்கையில நமக்கு வருகிற இன்பங்கள் துன்பங்கள் இதெல்லாம் தான் அந்த பழங்கள் சரிங்களா. என்னைக்காச்சும் ஒரு நாள் தன்னை பார்க்க மாட்டானா இந்த ஆத்மா அப்படின்னு பரமாத்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம நினைக்கிற நினைப்புகள், நம்முடைய எண்ணங்கள், நம்ம என்ன செஞ்சோம், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே பரமாத்மாவுக்கு தெரியும். இவன் என்னைக்காவது நம்ம பக்கம் திரும்பினா நம்ம வந்து இவனை நல்வழிப்படுத்தலாம், நம்மளை வந்து நம்ம அப்படின்ட்டு பகவான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா வந்து நம்ம வந்து பகவான் இருக்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம மனசுல பரமாத்மா, ஒவ்வொரு உயிர்வாளியின் மனசிலும் பரமாத்மா இருக்கிறாரு. சோ அதை விளக்குற பிக்சர்ஸ் தான் இங்க. சோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, ஆத்மாவோட குவாலிட்டிஸ் சொல்லுது. ஆத்மாவை எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்க முடியாது. ஆத்மா வந்து ரொம்ப ரொம்ப சின்னது, வெரி வெரி மைன்யூட், அட்டாமிக் ஆட்டத்தை விட சின்னது.
சரிங்களா? சோ அதை விட ரொம்ப சின்னது, அதனால வந்து அதை கட் பண்ண முடியாது. நெருப்பால எரிக்க முடியுமா அப்படின்னா நெருப்பாலையும் எரிக்க முடியாது. நீரால் நனைக்க முடியுமா அப்படின்னா இல்ல, நீராலையும் நனைக்க முடியாது. வீசும் காற்றால் உலர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டா வீசும் காற்றாலையும் உலர்த்த முடியாது. சோ அவ்வளவு வந்து மைன்யூட் ஆனது ஆத்மா, நம்ம மனசுல இருக்கிற நம்மளுடைய அந்த ஆத்மா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் உடையது அப்படிங்கறத வந்து நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? அவாச்சியவாதாம் சபகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹ நித்யம் தத்தவ காமத்யம் ததோ துக்கதரம் நுகிம். அன்பில்லாத வார்த்தைகள் பலவற்றை கூறி உனது எதிரிகள் உனது திறமையை நிந்திப்பர். அதைவிட மிகுந்த துன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும்? ஆத்மாவோட கேரக்டர்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப மறுபடியும் வந்து பகவான் என்ன சொல்றாரு, அந்த ஆத்மா வந்து நித்தியமானது. உடல் தான் நீ கொல்ல போற அர்ஜுனா, அந்த ஆத்மா வந்து அடுத்த உடலை வாங்கிக்கிட்டு அது வந்து மறுபடியும் வாழ போகிறது. அதனால வந்து நீ வந்து அவங்களை கொல்ல போற அப்படின்னு நீ வந்து கலங்காதே. அந்த ஆத்மாக்கு நித்தியமானதுங்கிறதுனால இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும், நீ பயப்படாம எழுந்து போரிட தயாராகு. அப்படி நீ போர் புரிய மாட்டேன் அப்படின்னு நீ இந்த போர்க்களத்தை விட்டு சென்று விட்டால் உன்னுடைய எதிரிகள் கௌரவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னா, நீ இரக்கத்தினால நீ வந்து இந்த போர்க்களத்தை விட்டு போன அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, உன்னை கோழை என்று வைவார்கள். அந்த வார்த்தைகள் உன்னுடைய எதிரிகள் வந்து உன்னை வந்து அந்த மாதிரி அன்பில்லாத வார்த்தைகள்னால வந்து பேசுவாங்க. அது வந்து உன்னுடைய திறமையை கூட அது வந்து கேலி செய்வது போல இருக்கும். அதை விட துன்பம் தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. சோ நல்லா வாழ்ந்தவங்க வாழ்ந்து கெட்டவங்க சரிங்களா வார்த்தைகளை தாங்க மாட்டார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரிதான் இது திறமைசாலியான அர்ஜுனன் இந்த மாதிரி கோழை அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டால் எப்படி துடிதுடித்து போவான் இல்லையா. அதனாலதான் பகவான் சொல்றாரு அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்பது வந்து கேட்கறத விட சாவதே மேல் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றாரு. நீ போர் செஞ்சு செத்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு பகவான் வந்து சொல்றாரு. செத்துட்டா உனக்கு சொர்க்கம் கிடைக்க போகிறது, ஜெயிச்சுட்டா உனக்கு வந்து நாடு கிடைக்க போகிறது. அதனால நீ எழுந்து போரிட தயாராகு. இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் வந்து நீ கேட்க தேவை இருக்காது அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஹதோ வா ப்ரவ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போஷ்யசே மகீம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிஷய. குந்தியின் மகனே, போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் ஸ்வர்க்கத்தை அடையலாம், வெற்றி பெற்றால் இவ்வுலகினை அனுபவிக்கலாம். எனவே உறுதியுடன் எழுந்து போர் புரிவாயாக. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னதுதான் இங்க பகவான் சொல்றாரு. குந்தியின் மகனே, குந்திங்கிறது யாருன்னு தெரியும், பாண்டவர்களுடைய அம்மா. சோ குந்தியின் மகனே, நீ வந்து போர்க்களத்துல கொல்லப்பட்டா நீ வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவ, இல்லைன்னா ராஜ்யத்தை அனுபவிக்கலாம். அதனால நீ வந்து கலங்காதே, எழுந்து போரிடு அப்படின்னு பகவான் வந்து இங்க வலியுறுத்தி சொல்றாரு. இங்க பாருங்க, ஸ்வர்க்கம் கிடைக்கும் இல்லைன்னா வந்து ராஜ்யத்தை ஆளலாம் அப்படிங்கிறதுக்கான பிக்சர்ஸ் தான் இது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்கலாம். நேகா விக்ரமனா சோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பம் அப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபயாத். இந்த முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை, இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். சோ இந்த மாதிரி இங்க பாருங்க, ஆஞ்சநேயரோட பிக்சர். சோ அவர் என்ன பண்ணினாரு, ராமருக்காக அவர் வந்து போர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இலங்கையே வந்து எரிச்சார் இல்லைங்களா. அப்ப அது தப்பா இல்ல இல்லைங்களா. சோ ஒரு சத்திரியனா இருந்தா அவங்களுடைய கடமையை வந்து அவர்கள் வந்து செய்தே ஆக வேண்டும். அதுவும் பகவான் சொல்றாரு செய்யி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்மளுக்கு எந்த பாவ விளைவுகளுமே வந்து நம்மளுக்கு வராது அப்படிங்கிற அந்த தைரியம் நம்மளுக்கு இருக்கணும். சோ பகவான் சொல்லிட்டா அதை வந்து அப்படியே செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தெரியுது.
சோ இந்த முயற்சியில் ஒரு சின்ன முயற்சி கூட நம்ம பக்தி செலுத்தும் போது பகவானுக்கு எல்லா காரியங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம வந்து பக்தி செய்யும் போது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றம். நம்ம ஒரு சின்ன அளவுதான் பக்தி செஞ்சிருப்போம், ஆனா அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்மளுக்கு தரும், மிகப்பெரிய பயங்கரத்திலிருந்து ஒருவனை காக்கும் அப்படின்னு இங்க பகவான் வந்து தைரியம் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல பாருங்க, ஒரு அப்பா வந்து அந்த குழந்தைக்கு எப்படி வேஷ்டி கட்டுறது அப்படிங்கறத வந்து வேஷ்டி கட்டி காமிக்கிறாரு அந்த குழந்தைக்கு. சோ இங்க இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா ஃபலே சுகதாசன மா கர்ம ஃபலஹேதுர் ஊர்மாதே சங்கோஸ்வ கர்மணி. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே அப்படின்னு சொல்றாரு. சோ உனக்கு விதிக்கப்பட்ட கடமை அப்படிங்கிறாரு. இப்போ நம்மளுக்கு தெரியும் பகவான் வந்து நாலு வர்ணங்கள் நாலு ஆசிரமங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாரு. சோ நாலு வர்ணங்கள் நாலு ஆசிரமங்கள், நாலு வர்ணங்கள், இப்போ பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்ரர். இப்போ பிராமணர்களுக்கு என்ன அப்படி பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ், விதிக்கப்பட்ட கடமைகள் என்னன்னா வேத கல்வி இல்லைங்களா. குருகுலம் அமைத்து வேத கல்வியை எல்லாத்துக்கும் சொல்றது, சொல்லி கொடுக்கறது, கோவில்களில் யக்னங்கள் செய்வது, இந்த மாதிரிதான். அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை எல்லாமே வந்து நாட்டின் மன்னரே வந்து அவங்களுக்கு வந்து எல்லா வித வசதிகளையும் செய்து கொடுத்து விடுவார்கள். ஸோ அவங்களுடைய ஒரே ஒரு பிரிஸ்கிரைப் டியூட்டி என்னன்னா வேத கல்வி தான். அதே மாதிரி சத்திரியர்களுக்கு என்ன அப்படின்னா நாட்டை பாதுகாப்பது. சோ அந்த நாட்டை மக்களுக்கோ நாட்டுக்கோ ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படும் போது போர் செய்து மக்களையும் நாட்டையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவர்களுடைய டியூட்டி. அதே மாதிரி வைசியர்களுக்கு என்ன டியூட்டி அப்படின்னு பார்த்தா விவசாயம், அப்புறம் வந்து வியாபாரம், இதெல்லாமே வந்து அவங்களுடைய டியூட்டி. சூத்ரர்களுக்கு இந்த மூன்று பேருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும், அப்புறம் கடுமையான வேலைகள் எல்லாமே வந்து அவங்க வந்து செய்வாங்க. சோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ். சோ ஒவ்வொருத்தருக்கும் பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ்னு ஒன்னொன்னு இருக்கு. அந்தவங்க வந்து அவங்கவங்க டியூட்டியை தான் பண்ணணும். ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட டியூட்டியை பண்ணக்கூடாது. இப்ப வந்து ஒரு பிராமணர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஆபத்து ஏற்படும் போது போர் புரிய முடியுமா அவர்னால? அதே மாதிரி ஒரு சத்திரியர் வந்து வேத பாடங்களை எல்லாம் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாரு பகவான், அவங்கவங்களுடைய கடமைகளை அவங்கவங்க மட்டுமே தான் செய்யணும். அதே மாதிரி செஞ்சுட்டு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் தான் டூயர் ஐ ஆம் த கர்த்தா அப்படின்னு நம்ம சொல்லிக்க கூடாது. என்னாலதான் இது நடந்துச்சு, நான் இல்லாட்டி இதெல்லாம் நடந்தே இருக்காது, அப்படி கிடையாது. பகவான் சாங்ஷன் பண்ணினா மட்டும்தான் அந்த காரியங்களை நாம் செயலாற்ற முடியும். நாம் எல்லோருமே ஒரு கருவி. நான் இப்ப உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு கருவி. பகவான் தான் ஆட்டு வைக்கிறாரு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீ உங்களையும் ஆட்டு வைக்கிறவர் பகவான் தான். சோ நம்மளா சும்மா ஒரு இதுதான், டூல்ஸ் தான், சரிங்களா. சோ இது எல்லாமே சாங்ஷன் பண்றவரு பகவான். சோ நம்மளுக்கு வந்து அந்த காரியத்தில் அதிகாரம் இல்லை. சோ அந்த பலன்கள் வந்து நமக்கு வந்து பலன்களை வந்து நம்ம வந்து இது நான் செஞ்சேன் இது நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது. எல்லாத்தையுமே வந்து பகவானுக்கு வந்து அர்ப்பணிச்சிடணும். சோ உனது செயல்களின் விளைவுகளுக்கு ஒருபோதும் காரணமாக உன்னையே என்னாதே. இவங்களை எல்லாம் சாகடிச்சுட்டேன், இந்த பாவமெல்லாம் எனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு நீ நினைக்காதே அர்ஜுனா. இது எல்லாமே வந்து எல்லாத்தையும் வந்து எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. கடமையை செய்யாமல் இருக்க, போர் உன்னுடைய கடமை என்ன, போர் செய்வது, அந்த கடமையை செய்யாமல் இருக்க என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் நீ வந்து சொல்லிட்டு இருக்க, ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது நீ அப்படின்னு பகவான் வந்து இங்க வலியுறுத்தி சொல்றாரு. இந்த பிக்சர்ல பாருங்க, துரோணாச்சாரியாரும் அர்ஜுனரும் எவ்வளவு ஃபோக்கஸ்டா வந்து அவர் வந்து வில்லே அம்பு எய்றாருன்னு பாருங்க. அவ இது என்னன்னா இதுக்கு பின்னாடி
இந்த ஸ்டோரிய வந்து மாதாஜி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இங்க வந்து மாதாஜி சொல்லட்டும். விவசாயாத்மிகா புத்தி ஹே 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 குரு நந்தன பகு சாஹாசியானந்த சபத்யோ அவ்யசாயினாம். இந்த வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பர். இவர்களது லட்சியம் ஒன்றே, குருவம்சத்தின் செல்வனே. உறுதியற்றது அறிவோ பல கிளைகளை கொண்டது. சோ இந்த வழியில் உறுதியானவர்கள் நம் அவங்க எடுத்த காரியத்துல அவங்க வந்து போக்கஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவங்களுடைய கவனம், அவருடைய மனம், அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து அவங்க எடுத்த காரியம் என்ன அதுலதான் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. குதிரைக்கு லாடம் கட்டி விட்ட மாதிரி இல்லைங்களா, குதிரை எங்கேயுமே பார்க்க முடியாது இல்லைங்களா. குதிரைக்கு லாடம், சாரி, குதிரைக்கு வந்து லாடம் இல்ல, அந்த கண்ணுக்கு வந்து ஒரு மேல இது போட்டிருப்பாங்க. சோ அந்த பக்கத்துல சைட்ல எங்கேயுமே பார்க்க முடியாது, நேரா மட்டும்தான் பார்த்து ரோட்ல போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறாரு, குறிக்கோளில் திடமாக இருப்பார்கள். யாரு? இந்த வழியில் உள்ளோர். இந்த வழியில் உள்ளோர்னா எந்த வழியில் உள்ளோர்? அதாவது திடபுத்தி உடையவர்கள். ஆனா அவங்களுடைய லட்சியத்துக்கு அவங்க வந்து பாடுபட்டுட்டு இருப்பாங்க. குரு வம்சத்தின் செல்வனி அப்படின்னு யார சொல்றாரு? அர்ஜுனரை தான் சொல்றாரு பகவான். ஏன் குரு வம்சம்? குரு டைனாசிட்டி, அதை வந்து சேர்ந்தவர்கள் இவர்கள். சோ அதனால அப்படி சொல்றாரு. ஆனா உறுதி இல்லாதவர்கள், உறுதி இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? இப்படி போலாமா, அப்படி போலாமா, இது செஞ்சா நல்லதா, அது செஞ்சா நல்லதா அப்படின்னு பல வழிகளில் வந்து அவங்க வந்து யோசிப்பார்கள். பகுசாகா அப்படின்னா பல கிளைகளை உடையது. எப்படி ஒரு மரத்துக்கு நிறைய பிரான்சஸ் இருக்கோ அந்த மாதிரி இவர்களும் வந்து இப்படியா, இதுவா, அதுவா அப்படின்னு நிறைய வந்து அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுடைய இது வந்து உறுதியற்றது அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க இவர் வந்து அர்ஜுனர் வந்து அவருடைய போக்கஸ்ல வந்து எப்பவுமே வந்து தவறையதே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிறது. அவர் வந்து இரவில் கூட, இரவில் கூட வந்து அவர்னால வந்து குறி தவறாமல் அவர்னால வந்து அம்பு எய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சிதாதிர் முனி அப்படின்னு ஒரு முனிவருடைய கேரக்டர் பத்தி பார்த்தோம். அதாவது இந்த இந்த முனிவர் வந்து எப்படிப்பட்டவர்? உறுதியான மனமுடையவர். அவருடைய அந்த ஃபோக்கஸ் தான் இருப்பாரு. அவருடைய எடுத்த நோக்கம் நிறைவேறதுக்கு அவர் வந்து ஒரே ஒரு மனசோட எங்கேயுமே வந்து தாவாம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் வந்து தடுமாறாம ஃபோக்கஸ்டா இருப்பாரு. அவருடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து உணர்ச்சிகளை திருப்திப்படுத்தும் அனைத்து வகையான விருப்பங்களையும் விட்டு விடுகிறான். அப்போ உணர்ச்சிகளை திருப்திப்படுத்தும் அப்படின்னா சில பேருக்கு வந்து ரொம்ப சீரியல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஸோ அப்ப நம்முடைய கண் அப்படிங்கிற அந்த புலன், மனம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம தீனி போடுறோம். சில சமயம் நம்ம வந்து இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. நான் இந்த முனிவருடைய கேரக்டர் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதாவது இவங்க எல்லாம் வந்து திடமான மகாமுனிகள். இவங்க வந்து இந்த மாதிரி கட்டுப்பாடோட இருப்பார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். சோ அனைத்து வகையான இந்த மாதிரி புலன்கள், நம்மளுக்கு ஐந்து புலன்கள் இருக்கு. இந்த ஐந்து புலன்களையுமே வந்து அதோடைய இஷ்டத்துக்கு விடாம அவர்களுடைய மனத்தினாலும் அவர்களுடைய புத்தியினாலும் கட்டுக்குள் வைத்திருப்பார்கள். சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அததான் புலன்கள் செய்ய முடியும். புலன்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு வந்து எதையுமே வந்து செய்ய முடியாது. ஸோ அப்படி ஒரு கண்ட்ரோல் தான் இருப்பார்கள். அவர்களுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுவும் வந்து ரொம்ப வந்து சைலண்டா இருப்பாங்க. நம்ம வந்து 10 தடவை கேட்டா, 10 விஷயங்களை கேட்டா, அந்த 10 விஷயங்களுக்கும் சேர்த்து ஒரே வார்த்தையில பதிலா சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டுவாலிட்டிஸே கிடையாது. அதாவது இன்பம், டுவாலிட்டிஸ் தான் இருமைகள். இருமைனா என்ன அப்படின்னா இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, துக்கம், அந்த மாதிரி மானம், அவமானம் எல்லாமே அவங்களுக்கு ஒண்ணுதான். நம்மளால அப்படி இருக்க முடியுங்களா? யாராவது நம்மளை திட்டிட்டு அவங்க திருப்பி திட்டலன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தூக்கமே வராது இல்லைங்களா. நம்ம எல்லாம் வந்து கண்டிஷன்டு சோல்ஸ். ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கோம்.
சோ இந்த மாதிரி அவங்க வந்து பாதிப்பு அடைய மாட்டார்கள். ஒருத்தர் வந்து அந்த முனிவரை அந்த மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப திடமான மனசோட இருக்கிற அவரை பார்த்து திட்டினா கூட அவர்கள் வந்து கோபப்படமே மாட்டார்கள். அவர்கள் வந்து கோபத்தை எல்லாம் வென்றவர்கள். எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, ஆமை எப்படி தன்னுடைய ஓட்டுக்குள்ள எல்லா உடலை சுருக்கி கொண்டு இருக்குமோ அந்த மாதிரி தன்னுடைய புலன்களை எல்லாம் சுருக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ வந்து தடுமாற மாட்டார்கள் அப்படின்னு இங்க தெரிஞ்சுக்கிறோம். எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்னா, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டா, ஆசைகளிலிருந்து விடுபட்ட வாழ்க்கை. சோ நமக்கு வந்து ஆசையே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா. சோ அந்த ஆசை அப்படிங்கிறதே வந்து அறவே அவங்களுக்கு இருக்காது. அப்படின்னா எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து சன்னியாசிகள் இருக்கிறாங்க. சன்னியாசிகள் வந்து ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க, அவங்க வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதா எங்க வந்து பிச்சாந்தேகின்னு போய் பிச்சை வாங்கிதான் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய சாப்பாட்டுக்காக கூட அவங்க வந்து வேலை செய்யக்கூடாது. சோ பிச்சை வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க போற வழியில எங்கேயோ மரமோ மரத்தடியிலையோ இல்ல ஏதாவது சத்திரமோ கிடைச்சா அந்த இடத்துல படுத்து தூங்குவாங்க. சோ அடுத்த நாள் அதே மரத்தடியில் இருப்பாங்களா அங்கேயே இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டா, அந்த மரத்தின் நிழலும் குளுமையும் காற்றும் அவர்களை எங்க வந்து கட்டி போட்டுருமோ, இந்த மரத்தின் நிழலுக்கு நம்ம வந்து அடிமைப்பட்டு போவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தங்க மாட்டாங்களாம். அவங்க வந்து அந்த மறுபடியும் அந்த பிரயாணத்தை தொடருவார்களாம். ஒரு தடவை காஞ்சி மகா பெரியவர் வந்து ஒரு 10 நாள் வந்து அவர் வந்து மௌனமா இருந்துட்டாரு. சாப்பாடும் எதுவுமே எடுத்துக்கலையாம். எல்லாம் அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன் வந்து பெரியவர் வந்து இந்த மாதிரி மௌனமா இருக்கிறாரு, அவர் பிச்சையும் எடுத்துக்கலையே அப்படின்னு ரொம்ப எல்லாருமே வருத்தப்படுறாரு. அப்புறமா வந்து 10 நாளுக்கு அப்புறம் அவராயே வந்து மௌனத்தை கலைத்து அவர் வந்து பதில் சொன்னாரா. என்ன சொன்னாரா, அன்னைக்கு ஒரு நாள் கீரை பண்ணி இருந்தாங்க, அந்த கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஒரு சன்னியாசி, நான் எப்படி அந்த கீரையினுடைய சுவைக்கு நான் அடிமையானேன். அதுக்கு நான் பனிஷ்மெண்டா தான் நான் வந்து 10 நாள் சாப்பிடாமையும் 10 நாள் வந்து மௌனமாகவும் இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். சோ இதுதான் வந்து சன்னியாச வாழ்க்கை. சோ அவங்க வந்து ஆசைகளை துறந்தவர்கள். ஆசை அப்படிங்கிறதே அவங்களுக்கு அறவே இருக்காது. அவர் வந்து மடத்துடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்த்தா கூட சர்ப்ளஸா வச்சுக்க மாட்டாராம். யாரா ஒருத்தர் வந்து ஒரு தடவை 2 லட்சம் ரூபாயும் வந்து ஒரு தங்கத்தினால செய்யப்பட்ட ஏதோ ஒன்னையும் கொடுக்கணும்னு வந்தாராம், அவர் ஏத்துக்கலையா. ஏன்னா சர்ப்ளஸா இருந்தா இதுக்கெல்லாம் வந்து நம்மதான் சொந்தக்காரங்க அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்துருமோ அப்படின்னு மடத்துல வந்து எப்பவுமே சர்ப்ளஸா இல்லாமயே பார்த்து, படம் தேவைதான், எப்ப தேவையோ நான் உங்ககிட்டதான் வந்து கேட்பேன், அப்ப நான் வாங்கிக்கிறேன், இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். சோ இதுதான் வந்து ஆசைகளிலிருந்து விடுபட்ட வாழ்க்கை. இப்போ பகவான் பேச ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நேரம் வந்து பகவான் பேசல, இப்ப பேச ஆரம்பிக்கிறார். பிரஜகாதியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்ட பிரக்னஸ்ததோச்சியதே. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தமது மனக்கற்பனையினால் எழும் புலனுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். சோ இங்க வந்து பகவான் சொல்றாரு, புருஷோத்தமர் ஜனார்த்தனர் கிருஷ்ணர், சோ பரமபுருஷ பகவான் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, பார்த்தனே, அர்ஜுனருக்கு பார்த்தன் அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சோ தன்னுடைய மனசினுடைய கற்பனையினால நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம். நம்ம எப்பவுமே வந்து அதை பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கோம், எப்ப அதை வாங்கலாம் ஆசைப்படுகிறோம். சோ அந்த கற்பனையினால் எழும் புலனுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறக்கணும் அப்படிங்கிறாரு. சோ எல்லா ஆசைகளையும் துறந்து, புலனுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து பார்ப்பதினால் ஆசைகள் எழுகின்றன, அதை பற்றி நினைப்பதனால் பற்று ஏற்படுகிறது. சோ இந்த ஆசைகளை எல்லாம் துறக்கிறானோ அப்ப வந்து அவனுடைய மனசு வந்து தூய்மையாக இருக்கும். அப்போ
அவனுக்கு ஆசைங்களே எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது அவன் வந்து அவன் கிட்ட என்ன இருக்கோ அதுல வந்து திருப்தி அடைகிறான். அந்த மனசுலதான் வந்து பகவான் வாழ்கிறார். சோ அவங்க வந்து ஒரு டிவைனிட்டி, ஒரு தெய்வீக உணர்விலேயே வந்து அவர்கள் வந்து இருக்கிறார்கள். சோ இவங்களதான் வந்து சிதாதிர் முனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தியாக தேவி சயான் பும்ச சங்கஸ்தே சூபஜாயதே சங்காத்தஞ்சாயதே காம காமாத்தோதோபிஜாயதே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, புலன்நோக்கு பொருள்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்து கொள்கிறான். அந்த பற்றுதலிலிருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகின்றன. காமம்னா ஆசை, மிகுந்த ஆசை. சோ இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பையன் ஒரு இளைஞன் ஒரு யுவதியை பார்க்கிறான். சோ இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இல்லைங்களா, படத்துல நிறைய நேர்லையும் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ அவன் வந்து அந்த பொண்ணை பத்தியே வந்து சிந்தித்து கொண்டே இருப்பான். சோ அதன் மேல வந்து ஒரு பற்று வளர்ந்து விடுகிறது. புலன்நோக்கு பொருள்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்து கொள்கிறான். ஒரு பற்றுதல் வளர்ந்த உடனே ஆசை, பேராசை. சோ இந்த பொண்ணை வந்து நமக்கு வேணும், சோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல, சரிங்களா. சோ அந்த பற்றுதலிலிருந்து காமம், ஆசை பிறக்கிறது. அந்த ஆசை நிறைவேறாத போது அந்த ஆசை வந்து கோபமாக மாறுகிறது. இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா டிவோட்டிஸ், புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிச்சு மாதாஜி. ஓகே, அடுத்த ஸ்லோகம் இதனுடைய கண்டினியூஷன் தான். குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி ப்ரம்சாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் நஸ்யதி. இப்போ அந்த கோபத்திலிருந்து பூரண மயக்கம், அந்த கோபம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பேசுறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இல்லைங்களா. கோபம் வந்தவங்களே நம்மளே கூட அந்த மாதிரி இருந்திருப்போம் நிலைமையில, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோபப்பட்டு என்ன பேசுறோம்னே தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு மயக்கம், பூரண மயக்கம், அந்த மயக்கத்தினால் நினைவு நிலைவு இழப்பு இழப்பு ஏற்படுகிறது. நம்ம என்ன பேசுறோங்கிறதே நம்ம தெரியாம பேசிடுறோம். சோ நினைவு இழப்பு ஏற்படுகிறது. அந்த நினைவு இழப்பு ஏன் ஏற்படுகிறதுன்னா, நம்மளுடைய அறிவு இன்டெலிஜென்ஸ் அப்ப வேலை செய்யாது, நம்ம புத்தி வேலை செய்யாது. சோ அந்த அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் வந்து இந்த ஜட வாழ்க்கையில் வீழ்கிறான். நம்ம மறுபடியும் வீழ்ச்சி அடைகிறோம். இது வந்து ஒரு ஆண் பெண் இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான ஆசைகளுக்கும் தான். சில பேருக்கு மண்ணாசை, சில பேருக்கு பொன்னாசை, சில பேருக்கு பெண்ணாசை. ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்களா. நம்ம அது எல்லாமே வந்து ஒரு பார்க்கறதன் மூலமா தான் எல்லாமே வந்து ஆரம்பிக்கிறது. பார்க்கிறோம், ஆசைப்படுகிறோம், பற்று வளர்த்து கொள்கிறோம், அப்புறம் வந்து அது கிடைக்காத கோபமா மாறுது, கோபம் மயக்கமா மாறுது, மயக்கம் வந்து நினைவு இழக்க செய்கிறது, நினைவு வந்து அறிவு குழம்புகிறது, அப்ப மறுபடியும் வந்து நம்ம வீழ்ச்சி அடைந்து விடுகிறோம். இத சொல்ற அந்த சைக்கிள் தான் இது பாருங்க. புலன் பொருள்கள், இந்த பொருள்களை பார்ப்பதினால ஒரு நம்மளுக்கு ஒரு பற்று வருகிறது, ஒரு இணைப்பு, ஒரு கனெக்ஷன் வருகிறது. அதை வாங்கிடணும், இந்த வருஷத்துக்குள்ள அதை வாங்கிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா இல்லைங்களா டிவோட்டிஸ், நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா? அப்போ இணைப்பு ஏற்பட்டவுடன் காமம், காமம்னா இங்க வந்து ஆசை, ஆசை பேராசை, சரிங்களா. அது வந்து கிடைக்காதப்போ நம்மளுக்கு கோபமா மாறுது. அந்த கோபத்தினால ஒரு மயக்கத்தில் தள்ளப்படுகிறோம். அப்ப நம்ம நினைவு குழம்பி விடுகிறது. நம்ம எது சரி எது தப்பு அப்படின்னே நம்மளால டிசைட் பண்ண முடியல. நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் அப்ப வந்து புத்தி வேலை செய்ய மாட்டேங்கிறது. அப்ப வந்து அதுல வந்து நிறைய தவறுகள் நிகழ்வதற்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது. நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஆசிட வீசுறாங்க, அந்த மாதிரியான சிச்சுவேஷன். ஒரு நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகல அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சோ நம்ம அந்த மாதிரி வீழ்ச்சி அடைகிறோம். இதுதான் உங்களுக்கு இந்த சைக்கிள் நல்லா புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? புரிஞ்சிருக்கு மேடம். ஓகே, தேங்க்யூ.
இதுதான் வந்து இந்த செகண்ட் சாப்டருடைய நம்ம முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். சோ இரக்கம், நான் உடல் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது. இன்பமின்மை, பாவச்செயல், குடும்ப பாரம்பரியம், இருமனம், இதுக்கு எல்லாமே வந்து தீர்வுகளாக பகவான் வந்து இங்க சொல்லியிருக்கிறாரு. இரக்கம் அப்படின்னா நீ இரக்கப்படாதே, ஏன்னா வந்து அவங்களுடைய உடலை தான் வந்து நீ கொல்ல போகிறாய், அவர்களுடைய ஆன்மா நித்தியமானது, அந்த ஆன்மாவுக்கு வேறு ஒரு உடல் கிடைக்க போகிறது, அதனால நீ கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்து ஒரு கடல்ல வந்து ஒருத்தர் வந்து விழுந்துட்டாரு, அவருக்கு நீச்சல் தெரியாது, அப்போ வேற ஒருத்தர் அவரை காப்பாற்றுவதற்காக கடல்ல குதிக்கிறாரு. குதிச்சுட்டு அவருடைய அவரை முடிய புடிச்சு இழுத்துட்டு வருவாரா, இல்ல அவருடைய சட்டையை மட்டுமே இழுத்துட்டு வருவாரா? முடியை பிடித்துக்கொண்டு. அப்போ நம்ம வந்து இந்த பாடி அப்படிங்கிறது சட்டை மாதிரி, ஆத்மா அப்படிங்கிறது நம்ம தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வர்றோம். அப்போ நீ வந்து நீ வந்து வெறும் பாடியை மட்டும் காப்பாத்தினா அது வந்து சட்டையை மட்டும் காப்பாத்துறதுக்கு சமம், கீழே கடல்ல விழுந்தவனோட சட்டையை மட்டும் எடுத்துட்டு வர்றதுக்கு சமம் அப்படின்னு ஒரு அனாலஜி இருக்குது. நீங்க வந்து டீப்பா படிக்கும் போது, லெவல் டூக்கு போகும்போது நீங்க இதை பத்தி படிப்பீங்க. ஸோ நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ஒரு சட்டை தான். நம்ம டெய்லி ஸ்நானம் பண்ணிட்டு சட்டையெல்லாம் மாத்திக்கிறோமா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஜென்மத்துக்கு இந்த உடை, இந்த உடல். ஸோ அடுத்த ஜென்மத்துக்கு வேறொரு உடல், வேறொரு சட்டை. இப்ப புரியுறதா டிவோட்டீஸ் உங்களுக்கு? அதனால அர்ஜுனா, நீ வந்து உடல் இல்லை, அவர்கள் வந்து உடல் இல்லை, அவர்கள் வந்து ஆத்மா, நீ வந்து உடலை கொள்வதனால் உனக்கு பாவம் வரும்னு நீ நினைக்காதே அப்படின்னு விளக்கமா சொல்றாரு. அடுத்து இன்பமின்மை அப்படின்னு, உனக்கு வந்து சொர்க்கமோ, நீ போர்ல இறந்துட்டனா சொர்க்கம் கிடைக்கும், போர்ல வந்து வெற்றி பெற்றால் உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், இதுல இன்பம் இல்லைன்னு நீ எப்படி சொல்ற அப்படின்னு வந்து கிண்டலா கேக்குறாரு. அடுத்து பாவச்செயல்னு சொல்றியே, இல்ல பாவச்செயல் கிடையாது, அது எல்லாத்தையுமே எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நீ வந்து செய், அந்த விளைவுகள் வந்து உன்னை பாதிக்காது அப்படின்னு சொல்றாரு. குடும்ப பாரம்பரியம் அழிந்து விடும்னா, இல்ல வர்ணசங்கரத்தை வந்து நீ ஒரு ராஜா ஆனதுக்கு அப்புறமா, அந்த நாட்டின் மன்னன் ஆனதுக்கு அப்புறமா நீ தர்மத்தை நிலைநாட்டலாம், அப்ப வர்ணசங்கரம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போயிடும் அப்படிங்கிறாரு. டெசிஷன், இருமனம், இன்டெசிஷன். ஸோ இது வந்து நீ வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல வந்து நீ இவ்வளவு குழம்பு இருக்கக்கூடாது, நீ வந்து உறுதியாக இருக்கணும், நீ வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு எல்லாத்தையுமே பகவான் பேரை சொல்லி அவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு, அந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ, யார் யாருக்கு என்ன கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை வந்து செவ்வனே செய்வது வந்து மிகப்பெரிய விஷயம், நீ வந்து அதை வந்து தடுமாறாம நீ செய்யி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சாப்டர் உடைய கடைசி பாகம். நான் ஸ்டாப் ஷேர் பண்றேன். மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க கதை சொல்றீங்களா அந்த அர்ஜுனருடைய இது பத்தி? சொல்றேன். எல்லா டிவோட்டீஸ்க்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்னைக்கு வந்து துரோணர் அர்ஜுனன் அவருடைய இது பற்றி, சிஷ்யன் குருவோடைய இதை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு தடவை துரியோதனனுக்கு துரோணாச்சாரியர் தன்னுடைய குரு மேலே ஏன் இப்படி எப்போவுமே எதை எடுத்தாலும் அர்ஜுனன் தான், அர்ஜுனை பற்றியே புகழ்ந்து சொல்லிகிட்டே இருக்காரே, நம்மளும் தானே எல்லாரும் நல்ல வில் விதை எல்லாத்துலேயும் நம்ம தேர்ச்சி பெற்று தானே இருக்கோம், ஏன் எப்போவும் அர்ஜுனனையே புகழ்றார் அப்படின்ட்டு ஆச்சாரியார்கிட்டயே அவன் இது பண்ணுறான். அப்போது இதை எல்லா மாணவர்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கு வேண்டி துரோணாச்சாரியர் ஒரு வாட்டி எல்லாருக்கும் ஒரு பரீட்சை வச்சு அதில் புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறார், ஒரு மரத்தில் ஒரு களிமண் ஒரு பறவையை இது பண்ணி நிற்க வைக்கிற வச்சுட்டு தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அந்த மரத்தில் ஒரு பறவை இருக்குது, அந்த அதனுடைய கண்ணை குறி வச்சு அம்பை எய்ய வேண்டும் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற. அதை சொன்னோடனே ஃபஸ்ட்டு யுதிஷ்டிரனை கூப்பிட்டு, நீ உனக்கு என்ன தெரியறது அங்கே அப்படின்ட்டு கேட்குற.
அப்ப அவர் சொல்ற என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் தெரியுதா, அங்க ஒரு மரம் தெரியறது, அந்த மரத்துல ஒரு பறவை இருக்கிறது தெரியறது அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அப்போ துரோணாச்சாரியா சொல்ற, உன்னால அதை அடிக்க முடியாது, சரி நீ நந்துக்கோ. அடுத்தது துரியோதனன் கூப்பிடுற, உனக்கு என்ன தெரியறது அங்க அப்படின்னு ஒன்னே, அங்க மரம் தெரியறது, மரத்துக்கு பின்னாடி நீல ஆகாசம் தெரியறது, அப்புறம் அங்க ஒரு பறவை தெரியறது, ஒரு கிளையில பறவை இருக்கிறது தெரியறது அப்படின்னு நெட்டு சொல்றாரு. அப்போ ஒன்னாலையும் இதை அடிக்க முடியாது, நீ நான் வந்து கொண்டுட்டு பீமனை கூப்பிடுற. பீமன் கிட்டக்க, உனக்கு என்ன தெரியறது அங்க அப்படின்னு ஒன்னே, என்னோட வில்லு தெரியறது, என்னுடைய அம்பு தெரியறதுன்னு நெட்டு சொல்றார். அப்போ ஒன்னாலையும் இதை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை கூப்பிடுறார். அர்ஜுனனை கூப்பிட்டு, உனக்கு என்ன தெரியறது அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு பறவையோடைய கண்ணு மட்டும்தான் தெரியறது அப்படின்னு நெட்டு சொல்றார். அந்த பறவையோடைய வர்ணம் என்ன அப்படின்னு நெட்டு கேட்கிறார். எனக்கு என்னால வர்ணத்தை எல்லாம் உடம்பையே பார்க்க முடியல, ஏன்னா எனக்கு கண் அந்த பறவையோடைய கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்ற. சரி இப்ப நீ அடி அப்படின்னு நெட்டு சொல்ற. அப்போ வில்ல ஏந்து அங்க அடிச்ச உடனே கரெக்டா அந்த பறவையோடைய கண்ணில போய் அது படுறது. அப்போ எல்லா எல்லாருக்கும் எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு, நம்ம ஒரு இது இது பண்ணும்போது நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், நம்மளுடைய மனசு கண்ணு கை எல்லாம் ஒரே இதுல இருந்தா தான் நம்மளால நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத எல்லா மாணவர்களுக்கும் அதை புரிய வைக்கிறார். நான் ஏன் அர்ஜுனனை எப்பவும் நல்ல இது பண்ணி சொல்றேன்னா, அவனுக்கு அந்த ஒரு கழிவு இருக்கிறதுனாலயாக்கும் நான் அவனை கூடுதலா அவனை நான் புகழ்ந்து சொல்ற மாதிரி ஆயிடுது. எனக்கு எல்லா சிஷ்யர்களும் எனக்கு ஒண்ணு போலதான், ஆனா என்னுடைய பிரதானமான சிஷ்யம் வந்து அர்ஜுனன் தான் அப்படிங்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லி அது இது பண்ற. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.